ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சுண்டவதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, புலாவ் செய்ய போகிறோம். வெஜிடேபிள் புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஐட்டம்ஸ் வேணும்னு பார்த்துடலாம். வாங்க. எண்ணெயும் நெய்யும் நாங்கள் ஒன்றா கலந்து வச்சுருக்கோம். தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு வெங்காயம், அப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய். இது வந்து நாங்கள் வந்து நடு நடுவில் அப்படி ஒரு நாலு கட்டு, அதாவது ஒரு ரெண்டு கட்டு போட்ட மாதிரி போட்டிருக்கோம். இப்போ இது வந்து பொட்டேட்டோ, பீன்ஸ், கேரட். இது அப்படியே நம்ம இந்தியன் கலர் மாதிரியே இருக்கும், நல்லா இருக்கேன். ஒன்றரை டம்ளர் பாஸ்மதி அரிசி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து ரெண்டு நல்ல தண்ணி, டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கோம். சரி வாங்க, இப்போ நம்ம கிச்சன் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஐட்டம்ஸ் எல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ரெசிபிக்காகவே ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்து நம்ம இதில் குக்கர் வந்து சூடாகிடுச்சோன்னு பார்க்கலாம். நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இப்போ முதல்ல இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெயும் நெய்யும் இப்போ மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா. நம்ம இப்போ மசாலா ஐட்டம்ஸை போட்டுடலாம். கொஞ்சம் கலக்கலாம். நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டலாம். இப்போ வந்து நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காயெல்லாம் போட்டு வணக்கலாம். இப்போ காய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரிசியும் தண்ணியும் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுட்டோம். நீங்கள் வந்து ரொம்ப கிளற வேணாம், கொஞ்சோண்டு கிளறுங்க. ஏன்னா வந்து அரிசி வந்து உடஞ்சிடும். இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம லைம் ஜூஸ் விட போகிறோம். அந்த லைம் ஜூஸ் எடுக்கணும். அரிசி வந்து ஒன்றா ஒட்டாததுக்காக நம்ம அதை ஊட்ட போகிறோம். கூட வந்து கொஞ்சம் அந்த டேங்கி டேஸ்ட் வரும். ஸோ இப்போ நம்ம ஊட்டிடலாம். லெமன் ஜூஸ் ஊட்டிட்டோம். நம்ம ஊட்டினோடனே ரெண்டு விசில் குக்கர் ஊட்டோடனே ரெடி ஆகிடும். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஸ்டீம் நல்லா போயிட்டுருக்கு. வெயிட் போட்டுன்னு நம்ம ரெண்டு விசில் விட்டுடலாம். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம புலாவ் ரெடி ஆகிடும். நம்ம புலாவ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம தகர்ந்து பார்க்கலாம். நம்ம புலாவ் பார்க்க சூப்பராக இருக்கு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட வந்து நம்ம வெஜ் சாலட் வச்சுருக்கோம், தயிர் பச்சடி. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதான்
குக்குரே அப்படி சொல்ல மாட்டேன். ஆனா இது வந்து வாழைப்பூ பஜ்ஜி, ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ நான் வந்து இதை டேஸ்ட் பண்றதுக்காக எங்க அண்ணாவை கூப்பிட போறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. சூப்பரா இருக்கு. நீங்களும் இந்த புலாவை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா பெல் பட்டனை அமுக்கிடுங்க. பாய் பாய்.